கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். परिगारम मुदल इंद्रय गीतम वरे जयलुम सिल परिगारम मुदल इंद्रय गीतम वरे मिंचिगन बोडी पेसिल बालिगल ओरुवारी मिंचिगन बोडी पेसिल बालिगल ओरुवारी आदिवो वारी लोरुं केटिडुवों वारी लोरुं केटिडुवों वारी அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நம்முடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி உங்களோடு ஒரு இனிய தகவலை மீண்டும் மீண்டும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய இதயத்தை கவர்ந்திருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி. அதற்கு காரணம் திசையெங்கும் தளராமல் தமிழ் பரப்பி வருகிறது. திசையெங்கும் ஒவ்வொரு நாளும் தளராமல் தமிழ் பரப்பி வருவதால் மக்கள் தொலைக்காட்சி நம்முடைய இதயங்களிலெல்லாம் நிரம்பி இருக்கிறது, மனதை கொள்ளை கொண்டிருக்கிறது. அது நடத்தி கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியில் இந்த பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி உங்களுடைய பேராதரவால் முதன்மையிடம் பெறுவதை குறித்து நாங்கள் இரும்போது எழுதுகிறோம் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு நாம் கம்பரிடமிருந்து விடைபெற வேண்டிய நேரம். 2 பாடல்களை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறோம். ஒன்று மண்டோதரியினுடைய புலம்பல். ராவணன் இறந்து கிடக்கிறான். அவனுடைய மேனி முழுதும் சல்லடையாக துளைத்தெடுத்திருக்கின்றன ராமனுடைய பானங்கள். அதை பார்த்து மண்டோதரி பாடுகிறாள். கொஞ்சம் கூட ராமன் மேல் காழ்ப்பு எதுவும் இல்லாமல் பாடுகிறாள். வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் வெற்பெடுத்த திருமலை போன்ற மேனியா அவனுடைய எடுத்தானே வெள்ளருக்கன் சடைமுடியான் சிவன். வெற்புனா மலை, அந்த மலையை தூக்கினானே அந்த திருமேனி இது ராமனோட திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடன் நாடி இழைத்தாரோ கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலிங்க. மனசில் சீத்தை மேலே கொண்ட காதல் இன்னும் எங்கேயாவது பாக்கி இருக்கான்னு துருவி 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 துளைத்தெடுத்தன அவனுடைய. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூர்பனகை சீதையினுடைய அழகை ராவணனிடத்தில் முதன் முதல் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த நேரத்திலேயே சீத்தையே அவள் சொன்ன அந்த வர்ணனையின் அடிப்படையிலே சீத்தையை மனசில் சிறை வைத்து விட்டான். இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். அதான் மனச்சிறையில் கறந்த மனச்சிறையில் கலந்து அதை இங்கே சொன்னத்தை அங்கே நினைவுபடுத்துகிறார் கம்பர். வாலினா அம்பு உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி வாலி. இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமாகவே கம்பனே மாறி பேசுவது ரொம்பப்பா. அதான் அவனுடைய மகாகவிஞனுடைய ஆற்றல். கம்பனே ராமனாகி கடுமையாய் அறத்தில் நிற்பான். கம்பனே ராவணன் போல் கர்வத்தே காதல் செய்வான். கம்பனே சீதையாகி கனலுக்கு கனலாய் நிற்பான். கம்பனே இலங்கை தேவி கண்ணீராய் உகுந்து வீழ்வான். கம்பனே இலங்கை தேவி கண்ணீராய் உகுந்து வீழ்வான். இப்போ இந்த நாம் இன்றைக்கு பாடுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த பாடல் மண்டோதரி புலம்பல பார்ப்போம். காந்தையருக்கு அணியணைய ஜானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து இராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணிதன்னால் பணியதனால் ஒரு பாடம் ஒன்று இருக்கு ஐயா. பணிதன்னால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்றம்மா. எதை தவம் என்கிறாள் இங்கே? அவரே சொல்லிட்டாரு. ஆமாம், காந்தையருக்கு அணியணைய ஜானகியார் பேரழகு, பேரழகு அவருடைய கற்பு கற்பு, ராவணனுடைய காதல், ராவணனுடைய காதல், சூர்பனகை இழந்த மூக்கு, தசரதனுடைய மூக்கு போச்சுன்னா கர்வபங்கம். அவ வந்து ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தான். எப்படியாவது அண்ணன் குலத்தை வேற இருக்க வேண்டும் என்பது அவளுடைய உள்நோக்கம். ஆமாம், ஏன்னா அவளுடைய கணவனை ஏற்கனவே ராவணன் கொண்டு விட்டான். ஓ, அந்த ஆங்கார் அது இருந்தது. அதனாலே பல்லாலே இதழதுக்கும் கொடும்பாவி நெடும்பார பகை தீர்ந்தாளோ அப்படின்னு அண்ணனே வையிறான். இங்கே விபீஷ்ணன் ராவணன் மாண்டு கிடக்கிற பொழுது அழுகிறான், அண்ணன் போயிட்டானேன்னு. அண்ணன் பேரில் அவ்வளவு பாசம் உள்ளவன் யார்? விபீஷ்ணன். விபீஷ்ணன், ஆமாம். அப்படி அவன் அழுகிற பொழுது சூர்பனகை நினைச்சுட்டுறான். பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும் பாவி நெடும் பார பழி தீர்ந்தாலும் பகை தீர்ந்தாலோ அப்படின்னு. அதனால் உள்ளூரை சகுனி எப்படி ஒரு வஞ்சகம் வச்சுருந்தானோ அதுபோல் சூர்பனகையும் வச்சுருந்தான். அந்த கர்வபங்கம். அதற்கு பிறகு தசரதன் அனுப்பி அந்த ஏவல் முடிப்பதற்காக ராமபிரான் காட்டுக்கு வந்தது, விரதம் பூண்டது. இதெல்லாம் புரந்தரனார் பெருந்தவமா இந்திரனார் தவத்தினுடைய எல்லாம் ஒன்று கூடி ஒரே உருவாக புரந்தரனாருடைய தவமா போச்சு. அங்கே மந்திரவேந்திரனுடைய தவமா போச்சு. ஐயா, சூழ்ச்சியின் இமையோர் மாயையாலும் மந்திர சூழ்ச்சி படலாம் ஆய அந்தனர் இயற்றி அருந்தவத்தாலும் இங்கு புரந்தரனார் செய்த பெருந்தவமாய் பெருந்தவமாய் போயிற்று. ஐயா, இந்த பாடல் மண்டோதரின் புலம்பல் காம்போஜி ராகத்தில் அமைந்திருக்கிறது. காம்போஜி ராகம் ஹரிகாம்போஜி ஜன்யம். மகபதச ஆரோகணத்தில் நிஷாத வர்ஜம் சரி கமபதச சனித ப மகரி சனி பதச த நிஷாதம். சில இடத்துல காக்கலி நிஷாதம் பெரிய நிஷாதமும் கேட்கும். சாணி பத சனி தப்ப அந்த காம்போஜி தெருக்கூத்துகளில் தான் அந்த மாதிரி காகலி நிஷாதம் வந்துட்டு இருந்தது. ஆமாம், அது இதில் சேர்ந்து கொடுத்து. ஆமாம் ஆமாம். அவங்க பெண்ணே நீ ஆடி அப்படிமா இதில் சேர்த்துட்டாங்க. நிறைய பாட்டுகள் இருக்கு. திருவடி சரணம் என்று அந்த ஒரு பாட்டு இருக்கு. அதே போல வர்ணம் இருக்கு. சரசி ஜயனா நிறைய பாட்டு இருக்கு காம்போஜியில். இந்த பாட்டு மண்டோதரி புலம்பலை காம்போஜி ராகத்தில் நம்முடைய சிக்கில் குருசரன் அவர்கள் பாடியிருக்கிறார். அதை கேட்போமா? காந்தையருக்கு அணியணைய ஜானகியார் பேரழகும் காந்தையருக்கு அணியணைய ஜானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து இராவணனார் காதலும் ஏந்து புயத்து இராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் ஏந்து புயத்து இராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிராந்தயரதனார் பணியதனார் வேந்தர் பிராந்தயரதனார் பணியதனார் வேங்கானில் விரதம் பூண்டு வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தரனார் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமாய் போயிற்று பெருந்தவமாய் போயிற்று பெருந்தவமாய் போயிற்று அம்மா பெரும் தவமாய் போயிற்று அம்மா ஐயா, இப்பொழுது நம்ம கம்பரிடமிருந்து விடைபெற வேண்டிய தருணம். நிறைவு பாடல் திருமுடி சூட்டு பாடலிலிருந்து ராமருக்கு முடிசூட்டுகிறோம். அன்றைக்கி நின்று போச்சு, 14 வருடங்களுக்கு முன்னாலே நின்று போச்சு இல்லையா. நாளைக்கு நடக்கப் போகிற நிகழ்ச்சி காலையில் ரத்தாகிவிட்டது. முடிசூட்ட போகிறோம் என்னும் பொழுது எந்த புன்முறுவலோடு இருந்தானோ அதே சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை புன்னகையோடே அவன் இது இல்லை, அவர் காட்டுக்கு போனான். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. அழகான பாட்டு சொல்லுங்கய்யா. அரியணை என்பது இங்கே ராமபிரானுடைய திருவடியை குறிப்பிடுகிறது. இதெல்லாம் சில பரிபாஷைகள். அப்படியா? ஆமாம். அது அந்த இடத்துல அரி அணை, அரின்னா சிம்மம், அதனுடைய அணை, அது கால் பாதத்தை இவன் தாங்கியனான்னு அர்த்தம். அரியணை என்ற சொல்லுக்கு திருவடி என்கின்ற பொருளை இப்பொழுதுதான் நான் முதலில் கேட்கிறேன். இது நான் முதல்ல எடுத்து சொல்லுகிறேன். அது உண்மைதான். ஆனால் நான் யார் பாக்கெட்டில் கையை போட்டேன்னு சொல்லுங்க. இதை முழுக்க உணர்ந்தவர் அருணாச்சல் கவிராயர் ஒருவரே. அவர் பாடியிருக்கார், ராமபிரானுடைய பாதுகத்தை தான் தாங்கினான். நீங்கள் சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகம் கொள்ளுகிற பொழுது அவனுடைய காலை அனுமன் தாங்கியிருப்பான், பார்த்துருக்கலாம். அதைத்தான் நினைவில் வைத்து கம்பர் இப்படி சொல்லுகிறார், அங்கதன் உடைவாள் ஏந்த. அன்னைக்கு வாலிவதத்தில் ஆமாம் அந்த உடைவாள் எடுத்து கொடுக்குறாருல. உடைவாள் எடுத்து கொடுத்தது ஒரு பக்கம். எப்பொழுது பட்டாபிஷேக நேரத்தில் உடைவாளையும் அதுலேயும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாமா. அந்த நேரத்தில் மற்றவர்கள் தான் தாங்கணும். ஆமாம், அது ஒன்று. அவன் வேண்டுகிற பொழுது கொடுக்கணும். ஆமாம். பரதன் வெண்குடை கவிக்க, அது பின்னால் இருந்து குடை கவிக்கிறார். இருவரும் கவரி பற்ற, அதாவது லக்ஷ்மணனும் சத்ருகனும், லக்ஷ்மண சத்ருகனர்கள் கவரி வீசுகிறார்கள். விரை செறி குழலி ஓங்க. அம்மா பிராட்டி பெருமையோட பெருமிதமாக இருக்கலாம். இந்த விரை செறி குழலி மனம் கமழ்கிற கை ஓங்கி இருக்காங்க, நம்ம கை பெருமிதமாக இருக்கலாம். அம்மா ஐயா போன நிகழ்ச்சியில் சொன்னார் பாருங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் வேளாளர்கள், அவருடைய முன்னோர்கள் கொடுக்க, அவர்கள் தான் இந்த மகுடத்தை கொடுக்கிறார்கள், வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. இந்த பாடல் ஐயா, இந்த அருமையான பட்டாபிஷேக காட்சி சுருட்டி ராகத்தில் அமைந்திருக்கிறது. சுருட்டி சுருட்டியில் சுரட்டி சுரட்டி தமிழில் சுருட்டி தான். சுருட்டியா? ஆமாம். கண் சுருட்டி யோகர் கருத்தறிவெல்லாம் சுருட்டும் பண் சுருட்டி பாடும் உயிர் பாவையே. பண் சுருட்டி தானே அது. தேரேனோ மங்களகரமான ராகம், கடைசியான பாட்டானதுனால சுருட்டியில் இருக்குது. tere no tere na re tere no tere tere le le no. இது கிட்டத்தட்ட கேதார கோளையுடைய ஆரோகண அவரோகணம் மாதிரியே இருக்கு, ஆனால் ஹேண்ட்லிங் வித்தியாசமாக இருக்கும். ரெம பனி த ப ப ப ப ம பனி த ப மக ப ம ரே 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 ப மக ரே 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 ம ச ரே ச ச நி ச ரே ச ச நி 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 ச ரே ம ச स नि सा भले 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 दरमियान पट्टाभिषेक पाडलै पक्वाद्यங்களோடு நம்முடைய அன்பிற்குரிய செல்வி அமிர்தா வெங்கடேஷ் பாட கேட்போமா. அரியணை அனுமந்தாங்க அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழே அங்கதன் உடைவாழ்ந்த அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன் வெண்குடை கவிக்க பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்றா விரை செறி குழலி ஓங்க விரை செறி குழலி ஓங்க விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வசிட்டனே புனைந்தான் மௌலி வசிட்டனே புனைந்தான் மௌலி. ஐயா சுந்தரகாண்டம் இருக்குது, பாலகாண்டம் இருக்குது, யுத்தகாண்டம் இருக்குது, இப்போ பட்டாபிஷேகம் ஆயிருக்கு. இது வால்மீகி ராமாயணத்தை தழுவின்னு இருந்ததா இல்லை இருக்கா? அதுக்கு ஏதாவது வேறுபாடுகள் உண்டா? நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஓ, ஏன்னா ஐயா அவருடைய கேள்வி கம்பருக்கு வால்மீகிலிருந்து கம்பர் எவ்வளோ வேறுபடுகிறார் அப்படின்னு, அதாவது கதைப்போக்கில் வேறுபடுகிறார், சில இடத்துல கருத்துகளிலும் வேறுபடுகிறார், பாத்திரங்கள் படைப்பில் வேறுபடுகிறார். முதல்ல பாத்திரங்கள் படைப்பு பார்ப்போமா? வாலிகிட்டேருந்து வாலி சுக்ரீவன் இடத்துலேருந்து அவனுடைய மனைவி ருமாவை அபகரிச்சுக்கிறான். இப்போ இந்த ருமா இவனுக்கு ஏற்றவளாக உகந்தவளாக இருக்கிறான். அப்படி தான் இருக்கு. ஆமாம், வால்மீபடி இதில் இதில் கம்பர் வந்து கைமை நோன்பு நோக்கிறதாக இருக்கிறான். அந்த வைதவிய பாதையில் இருக்கான். ஓ, வால்மீகியினுடைய தாரை லட்சுமணனே மயக்க வர, இவ அப்படி இல்லை. அவளை பார்த்த உடனே லட்சுமணனுக்கு என்ன தோணுகிறது தெரியுமா? தார்குலாம் அலங்கல் மார்வன் தாயரை நினைந்து நைந்தான். சுமித்துரையை பார்க்குற மாதிரி இருந்தது, அவன் அம்மா பார்க்குற மாதிரி, அம்மா பார்த்த மாதிரி இருக்கு இந்த வைதவிய கோலத்தில். இது சாதாரணமாக நீங்கள் வந்து இவரை பார்க்கலாம். வால்மீகியோட சீத்தை கூனியெல்லாம் துட்டுவா, கைகையை துட்டுவா. ஆமாம், கம்பர் துட்ட மாட்டா. கேகையன் மாமகள் கழுகளர் பாதம் தாயினமன்போடு தாழ்ந்து பணிந்து ரெண்டு பேருமா பணிக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ரொம்ப அன்பாவோட ராமன் எப்படி இருக்கிறாலும் அது மாதிரி சீத்தை இருக்கிறான். தெரியுதா? வையவே இல்லை கடைசி வரைக்கும். கூனியை மட்டும் திட்டுவா. திட்டுவான்னா குறை சொல்லுவா, கோணியில் கொடியாருளர் இந்த அரக்கியர்கள் கூட. அதனால் அரக்கியர்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கிறார் சீத்தை. அது மட்டுமா, ராவணன் களவு கொண்டு போன சீத்தை உண்மை சீதை அல்ல என்பது ஆனந்தரா இது நம்ம துளசிதாசருடைய ஒரு கொள்கை இல்லையா. இவர் எப்படி கொண்டு போகிறார், தீண்டி எடுத்து கொண்டு போகிறாங்க வால்மீகிப்படி. வால்மீகிப்படி தீண்டக்கூடாதுன்னு துளசிதாசர் நினச்ச மாதிரி இவர் நினைக்கிறார். தீண்டி எடுத்து கொண்டு போனால் ராவணன் அப்படியே தூக்கினான் அலாக்கா. இவர் பர்ணசாலையோடு தூக்கி கொண்டு போனான். கைகேயினுடைய பாத்திர படைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றம், அதை பற்றி நான் விரிவாக இருக்கிறேன். இங்கே சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. முழுக்க 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 தூய்மையான பாத்திரம் கம்பருடைய கைகேயி. தசரதனுடைய குலம் வாய்மை காப்பதற்காகவே தோன்றிய குலம், சத்தியத்தை காப்பாற்றுகிற விரதமுடைய குலம். அதுக்கு தான் இடையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவள் ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாள். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறப்ப நல் அருள் துறந்தனள் தூ மொழி மடமான். அவள் அவள் அருள் துறந்த நிலையில் அவள் வார்த்தைகளெல்லாம் சத்திய வார்த்தைகளாக இருந்தது. ரெண்டாவது, தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. தெரிந்ததுன்னு சொன்னால் அவள் நம்ம அரண்மனையில் உள்பகை தோன்றிவிட்டது என்று நினைத்தாள். அது கூனி கருவியாக இருக்கிறார். தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தை தூய சிந்தையும் தெரிந்தது. தூய சிந்தை தெரிந்ததுன்னா அப்படி அலைந்தது. நாளைக்கு என்னாகுமோ, இவ எப்படி இருக்கிறாளே, ஐயோ என்ன பண்ணுவது இந்த நேரத்தில், பட்டாபிஷேகமாச்ச நாளைக்கு விழிந்தால் என்ன பண்ணலாம், இப்போ ராமனை அப்புறப்படுத்தினா அவனும் சௌரியமாக இருப்பான். இவள் இந்த கிழவிக்கே இவ்வளவு தொழிவு இருந்தான். இன்னும் யார் யார் எப்படி இப்படி இருக்கிறார்களோ என்று தெரியாது. ராமன் உயிர் முக்கியம் என்பதற்காக 14 வருஷம் வழியில் இருப்பார். நீங்கள் ஒரு கவிஞன் என்ற முறையில் பார்த்தால் உலகமா கவிகளுக்கு மேல் விளங்குகின்றவன் கம்பர். கம்பர் தான். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே ஐயா ஒரு பதில் சொன்னார். ஒரு இறைவனை துதிக்கக்கூடிய துதிகள் என்று பார்த்தீர்களானால் கம்பராமாயணத்தில் கட்டுக்கட்டாக இருக்கின்றன இல்லையா. நம்முடைய விராதம் துதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, கருடன் துதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்தனையோ இருக்கின்றன. மூன்றாவது, நாடகம் என்று பார்த்தீர்களானால் கம்பன் காட்டுகின்ற நாடகப்பாணி இன்னொரு கவிஞனால் காட்டுவதற்கே மிகவும் கடினமானது. தெரிந்த கதையில் புதிய உத்தியை புகுத்தி நாடகப்பாணியை காட்டுவது என்பது ரொம்ப அரிய செயல். பிற்பாடு வந்த கவிஞர்களில் வியாசரை பின்பற்றி வந்து பாஞ்சாலி சபதம் எழுத புகுந்த பாரதி அந்த நாடகப்பாணியை காட்டியிருக்கிறார் என்று நம்ம சொல்லலாம். நான்காவது, இயற்கை வர்ணனை கம்பன் கொடுத்ததை போல் இயற்கை வர்ணனை யாரும் காட்டியிருக்க முடியாது. ஐந்தாவது, இலக்கிய செறிவு என்று நீங்கள் பார்க்கும் பொழுது கம்பன் கையாண்ட விருத்தங்கள் பாவகைகள் ஒவ்வொரு கதாபாத்திரம் இந்த தருணத்தில் எந்த விதமாக மொழி பேசும் என்று அதன் அந்த உயிருக்குள்ளே புகுந்து பேசிய வார்த்தைகளாக அமைந்திருக்கும். ஐயா இதுவும் சரிதானா? ஆறாவது, பாரகாவியம் என்று சொல்லப்படுகின்ற அவ்வளவு அகண்டமான ஒரு காவியம் எழுதும் பொழுது எந்த பெரிய கவிஞனானால் இருந்தாலும் தொய்வடைவான், அவனுடைய கவிதைகளிலே தொய்வு நேரும். இங்கே தொய்வு பார்ப்பதற்கு நேரம் தொய்வே கிடையாது. எப்படி வானம் எந்த இடத்திலும் வானமாக விளங்குமோ, எப்படி நிலவினுடைய ஒளி திக்கு திசை முழுதும் பரவி இருக்குமோ, எப்படி இறைவனுடைய அருள் ஒரு அணுவினுள்ளும் நுழைந்து துலங்குமோ, அப்படி விருந்திருக்கிறது கம்பனுடைய ஆட்சி, கம்பனுடைய மாட்சி. கம்பனை படிக்க படிக்க இன்னொன்றும் சொல்லுகிறேன் ஐயா, கம்பனை எதிர்ப்பதற்காக நான் கம்பனை படித்தேன் என்றார் கண்ணதாசன். படித்து அவன் காலடியில் விழுந்து சரணாகதி அடைந்தேன் என்றார். இன்றைக்கு எனக்கு சோறு போடுவது நான் கம்பராமாயணத்தில் படித்து மனப்பாடம் செய்த 800 பாடல்கள் என்று எனக்கு கண்ணதாசன் சொன்னார். அப்படி கம்பனை தொட்டு ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, ஒரு மனிதன் மேம்படாமல் போகவே முடியாது. எத்தனையோ கம்பனுடைய கவிதைகள் ஒரு பக்கம் எத்தனை இருக்கின்றனவோ அத்தனைக்கத்தனை அதிகமாக கம்பனுடைய புகழ் பாடுவதற்கான கூறுகள் அவனுடைய கவிதைகளிலே இருக்கின்றன என்று சொல்லி, அப்படிப்பட்ட கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி கொண்டாடுகின்ற அந்த கம்பன் பிறந்த தமிழ்நாட்டில் நாமும் பிறந்தோம் என்பதற்காக நாம் உவகை அடைகிறோம். மக்களே, உங்கள் சார்பில் மக்கள் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்ததற்காக உங்கள் சார்பிலும் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள் சார்பிலும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களின் சார்பிலும் கம்பனை இங்கே உங்களுக்கு பாடல்களாக அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்த இந்த ஒப்பற்ற தொலைக்காட்சிக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறோம். மீண்டும் ஒரு தளத்திலே உங்களை மறுபடியும் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். Don't